जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। दिव्य रूप महादेवा वीर धीर पराक्रमा ज्ञानम गुणम भक्ति संगम मान श्री हनुमने नमो नमः। जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। अंजनै मैंदनै हनुमनै अनुदिनम वंदनै செய்து பாடிடுவோம் अंजनै मैंदनै हनुमनै अनुदिनम वंदनै செய்து பாடிடுவோம் संकटम तीर्त्तिडुम उन तिरुनामम संकटम तीर्त्तिडुम उन तिरुनामम मंगलम पोंगिडुम वाळ्वै तंदिडुम जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान। उन तिरुपादम शरणमडैंदाल सगलमुम वाळ्विनिल कैकूडुम उन तिरुपादम शरणमडैंदाल सगलमुम वाळ्विनिल कैकूडुम संकटम तीर्त्तिडुम उन तिरुनामम संकटम तीर्त्तिडुम उन तिरुनामम मंगलम पोंगिडुम वाळ्वै तंदिडुम जय हनुमान जय हनुमान संकटम तीर्त्तिडुम जय हनुमान அநியாயமும் புரிபவர்களுக்கு இதுதான் முடிவு தேவரிஷி. இல்லை, நான் உன்னை மன்னிக்க போவதே இல்லை. இந்த அரக்கர்கள் கேசரி நந்தனை துரத்திக் கொண்டே இருக்க போகிறார்களா சுவாமி? அப்பொழுதுதான் அவர்கள் அழிவார்கள் தேவி. கேசரி குமாரன் இதுவரை அஸ்திரங்கள் இல்லாமல் இருந்தார். அஸ்திரங்கள் வந்த பிறகு அவர் லீலைகளை பார்த்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண, இதை தேவலோகத்தில் உள்ள அனைவரும் அறிவார்கள். கேசரிநந்தன் பிறந்ததே அநியாயத்தையும் அதர்மத்தையும் அழிப்பதற்காகவென்று. அவருடைய முக்கியமான அஸ்திரம் என்னவென்று யாருமே அறிய மாட்டார்கள். அவருடைய அஸ்திரம் கூட கேசரிநந்தனுக்கு சமமாக சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும். அந்த அற்புதமான அஸ்திரத்தை பார்ப்பதற்காக மூ உலகமும் காத்து கொண்டிருக்கிறது பிரபு. சக்தி அஸ்திர சாஸ்திரங்களில் இருப்பதில்லை தேவரிஷி. சக்தி அதை ஏற்றுக்கொள்பவர்களின் கைகளில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கேசரி நந்தனம் பிறந்து விட்டாள். அஸ்திரங்களையும் அழித்துவிட வேண்டியதுதான். ஆனால் அந்த சமயம் எப்பொழுது வரப்போகிறது பிரபு? கேசரி மாளிகையில் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாராயண நாராயண நாராயண, நான் அந்த மங்களமான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிரபு. நாராயண நாராயண. மகாராஜா கேசரி, நாள் நட்சத்திரங்களை வைத்து பார்க்கும் பொழுது சிரவண மாதத்தில் வெள்ளிக்கிழமை ஏகாதசி அன்று குழந்தையின் அன்னப்பிரசவத்திற்கு உகந்த நாள். குருஜி அவர்களே, இவ்வளவு குறைந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாடு சாத்தியமா? ஏற்பாடுகள் செய்வதற்கு நேரம் மிக குறைவாக உள்ளது அஞ்சனி. ஆனால் இதை விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் இதைவிட சுபலக்கணம் இல்லை. இந்த நேரத்தில் தாங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம், அனைத்தும் நன்றாக நடக்கும். நாம் இதை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் அஞ்சனி. ஆனால் மகாராஜா,
இவ்வளவு குறைந்த நேரத்தில் நம்மால் அனைத்து விருந்தாளிகளையும் அழைக்க முடியாமல் போய்விடும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அந்த மகாதேவனின் கிருபையால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இனி ஒரு யோகமும் இருக்கின்றது மகாராஜா. இந்த நாளில் சிவன் கடவுளுக்கு விசேஷமான கிருபா திருஷ்டி இருக்கும். அந்த கிருபா திருஷ்டியின் பலன் குழந்தைக்கு நிச்சயம் கிடைக்கும். அன்றைய தினம் குழந்தையின் மேல் அவருடைய விசேஷ கிருபை இருக்கும். ஆச்சாரிய அவர்களே, இதைவிட நல்ல முகூர்த்தம் வேறு என்ன இருக்க முடியும்? நீங்கள் இந்த தேதியை முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதோ முடிவு செய்து விட்டேன் மகாராஜா. இப்பொழுது நான் மகாமந்திரியின் ஒப்புதலுக்காக மட்டும்தான் காத்திருக்கிறேன். அனைத்தும் இவ்வளவு நன்றாக இருக்கும்போது நாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் இதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்து விடுங்கள். மகாராஜா கேசரி அவர்களுக்கு ஜெய். மகாராஜா கேசரி அவர்களுக்கு ஜெய். மகாராஜா கேசரி அவர்களுக்கு ஜெய். மகாராணி அஞ்சனாவிற்கு ஜெய். மகாராணி அஞ்சனாவிற்கு ஜெய். மகாராணி அஞ்சனாவிற்கு ஜெய். மகாராஜா கேசரி அவர்களுக்கு ஜெய். இப்பொழுது தாங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தெரியவில்லை. இவ்வளவு குறைந்த நேரத்தில் தந்தையால் இங்கே வர முடியுமா என்று. அவர் நம் குழந்தைக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு இதை பற்றி அறிவிக்கவே இல்லை. கவலைப்படாதீர்கள் தேவி. குழந்தையின் அன்ன பிரசனம் அன்று குழந்தையின் தாத்தாவை கண்டிப்பாக அழைக்கலாம். சேனாதிபதி, யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் மகாராஜா. ஹனுமான் ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். ஜெய ஹனுமான், சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். மகாராணி, நம்மளுடைய மகள் எத்தனை நாட்கள் கடும் தவத்தில் இருக்கிறாள் என்பதை அந்த கடவுள்தான் அறிவார். அவள் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறாளோ? மகாராஜா, எனக்கும் அஞ்சனாவின் ஞாபகம் அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த கடவுளுடைய லீலை என்னவென்றுதான் தெரியவில்லை. ஒரு விஷயத்தை கூறவா மகாராணி? கடவுள் என்ன செய்தாலும் அது மிக சரியாகத்தான் இருக்கும். அவர் ஒருபோதும் கெடுதல் செய்ய மாட்டார். பிறகு நமது மகள் அஞ்சனாவிற்கும் எந்த கெடுதலும் நடக்காது. அவளுடைய தவம் நிச்சயமாக வெற்றியடையும். எனக்கும் அந்த தேவன் மேல் முழு நம்பிக்கை உள்ளது. ஆனால் ஏனென்றே தெரியவில்லை, அஞ்சனாவின் ஞாபகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மகாராணி, அடிக்கடி ஏன் ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? நாம் அவளை வெகு நாட்களாகவே சந்திக்கவே இல்லையே, அதனால்தான். அப்படி என்றால் நாம் இருவரும் நேரில் சென்று பார்த்தால்தான் என்ன? நீங்கள் கூறியதும் சரிதான் மகாராணி. இன்று நான் சுமேறு கிளம்புவதை பற்றி யோசிக்கிறேன். மணிக்கவும் மகாராஜா அவர்களையும் மகாராணி அவர்களையும் வணங்குகிறேன். மகாராஜா உங்களை மகாமந்திரி அவர்கள் சந்திக்க விரும்புகிறார். ஆகட்டும், நீ போ, நான் பின்னே வருகிறேன். உத்தரவு மகாராஜா. மகாராணி, நீங்கள் சுமேறு கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இப்பொழுதே நான் வருகிறேன். அமைதி, அமைதி! மகாசக்தி படைத்த இந்த நாட்டின் மகாராஜா குஞ்சர் வருகிறார். மகாராஜா குஞ்சர் அவர்களுக்கு ஜெய். 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 மகாமந்திரி அவர்களே, நீங்கள் வடக்கு எல்லையில் தானே இருந்தீர்கள்? அங்கு எல்லாமே நன்றாக தானே இருக்கிறது? இல்லை மகாராஜா, அரக்கர்கள் நம்மை தாக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். என்ன? அரக்கர்களுக்கு இவ்வளவு தைரியமா? மகாராஜா, அசம்புரி ராட்சசன் சின்ன சின்ன ஊர்களில் கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறார். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகட்டும் மகாமந்திரி, இம்முறை நானே சுயமாக யுத்தம் செய்கிறேன்.
அவர்களுக்கு சரியான பாடத்தை நானே கற்பிக்கிறேன், நானே கற்பிக்கிறேன். இனி ஒரு பிற்காலத்தில் அவர்கள் என்றைக்குமே நமது எல்லைக்குள் சுலபமாக நுழைந்து விடலாம் என்ற எண்ணத்தை உடைத்திருக்கிறேன். சேனாதிபதி, யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் மகாராஜா. என்னவாயிற்று சுவாமி? நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? விரைவில் தந்தைக்கு செய்தி அனுப்புங்கள். இல்லை என்றால் மிகவும் தாமதமாகிவிடும். ஒருவேளை இன்று நாம் செய்தியை அனுப்பினோம் என்றால் தூதுவர் அங்கு சென்றடைவதற்குள் இருட்டிவிடக்கூடும். நாளை மாலை அவர்கள் இங்கு வந்து சேர்வதற்குள் அன்ன பிரச்சனமானது முடிந்துவிடக்கூடும். அஞ்சனா, என் தாய் தந்தையார் அவர்கள் எவ்வளவோ கனவு கண்டார்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க. இந்த நாளுக்காக அவர்கள் எவ்வளவு நாள் காத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நாள் இன்று வந்த பொழுது நாம் அவர்களையே மறந்துவிட்டோம். எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் குருவிற்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாம் வானர கூட்டத்தை கூண்டோடு அழித்து விட வேண்டும். வாருங்கள், அனைவரும் சென்று தாக்குவோம். வாருங்கள். மகாராணி அவர்களே, அன்னப்பிரசவம் ஏற்பாடுகளுக்காக மகாராஜா அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நான் சிறிது நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். மகாராஜாவிடம் கூறுங்கள், அவரை ராஜ புரோகிதரை சந்திக்க சொல்லுங்கள். ஆகட்டும் மகாராணி அவர்களே. அஞ்சனி,
இப்படிப்பட்ட சுப வேளையில் வருத்தம் கொள்ளக்கூடாது. நான் செய்தியை அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த கடவுள் மகாதேவனின் கிருபை இருந்தால் குழந்தையின் தாத்தா கண்டிப்பாக வருவார். எனக்கு ஒன்றும் அப்படி தோன்றவில்லை. அவர்களால் வர முடியும் என்று நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. தைரியமாக இரு அஞ்சனி. இப்படிப்பட்ட வேளையில் சோகமாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் விருந்தாளிகள் வரக்கூடிய நேரமாகிவிட்டது. அத்துடன் பண்டிதரும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் கிளம்பலாம் தேவி. நாராயண நாராயண நாராயண. இங்கு என்ன நடக்கிறது பிரபு? குழந்தையின் அன்னப்பிரசவம் அன்று தாத்தா வந்து சேரவில்லை என்றால் அப்பொழுது தாய் எவ்வளவு வேதனைப்படுவாள்? கவலை வேண்டாம் தேவரிஷி. பூலோகத்தில் பாருங்கள், அங்கே அந்தி சாய்ந்து விட்டது. கபீஷ் குஞ்சர் யுத்தத்தை முடித்துக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டார். சேனாதிபதி, அரக்கர்கள் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. மகாராஜா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னும் சில படைகளை வரவழைக்கலாம். ஆனால் நம் படைகள் வந்து சேர்வதற்குள் இங்கிருக்கும் பல பேர் மடிந்து போவார்களே சேனாதிபதி. என்ன செய்வது மகாராஜா? இதை தவிர வேறு வழி இல்லையே. இப்பொழுது இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது? என்ன செய்வது என்பது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்பொழுது தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் மகாராஜா. மறுபடியும் அவர்கள் தாக்க வந்தால் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என் மகனே, நீ முதல் முறையாக பேசும்போது தாத்தா என்று அழைத்தாய். ஆனால் நான் உன் தாத்தாவை மறந்துவிட்டேன். அவர்கள் ஓடிவிட்டார்கள் தாத்தா. இனிமே உங்களுக்கு பயம் வேண்டாம், நான் தான் வந்துவிட்டேனே. நம்ம எல்லாரையும் கொன்று விடலாம். நான் கண்டது கனவா? ஆனால் அது யாரோட குழந்தை? அந்த இனிமையான குரல். தாத்தா, எல்லோரும் ஓடிவிட்டார்கள், எல்லோரும் ஓடிவிட்டார்கள் என்று. விடாதீர்கள், யாரையும் விடாதீர்கள், நானும் உங்களுடன் தானே இருக்கிறேன். பயப்படாதீர்கள், நான் தான் வந்துவிட்டேன் அல்லவா. அந்த குழந்தை, என்னை தாத்தா என்று அழைக்கும் அந்த குழந்தை யாராக இருக்கும்? ஒருவேளை என் மகள் அஞ்சனா தேவிக்கு குழந்தை பிறந்து விட்டதோ? இருப்பினும் இது கனவாயிற்றே. அந்த திவ்ய அஸ்திரத்தை யார் அனுப்பினார்?
அந்த திவ்ய அஸ்திரம் என்னிடம் ஏன் வந்தது? சங்கடம் தீர்த்திடும் ஜெயனுமா. குழந்தை முதன்முறையாக தாத்தா என்று அழைத்தான். இது சந்தோஷமான செய்தி ஆயிற்று. சங்கடம் தீர்த்திடும் ஜெயனுமான் ஜெய ஹனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜெய ஹனுமான். சுவாமி எழுந்திருங்கள். சுவாமி சுவாமி. என்ன அஞ்சனி? நம் குழந்தை முதன்முறையாக தாத்தா என்று அழைத்தான். இது சந்தோஷமான செய்தி ஆயிற்று. அநேகமாக குழந்தை தன்னுடைய தாத்தாவை சுயமாக அழைத்து வருவான் போல. பக்தர்களே, என்ன கூறுவார்கள் என்றால், குழந்தை வளரும் போதே அதன் குணம் தெரிந்துவிடுமாம். கேசரி நந்தன் ஹனுமானுடைய இந்த லீலைகள் முழுமையாக சரித்திரத்தில் இடம் பிடிக்கும். சொல்லப்போனால் அவன் குழந்தைதான், ஆனால் அவன் அனைத்தையும் அறிந்தவன். தன் தாயின் வேதனையை அவனால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. அதனால் அவன் தன் தாத்தாவை அழைக்க போர்க்களத்திற்கே சென்று விட்டான். பண்டிதரே, இந்த தானவர்கள் மகாராஜா கபீஸ் குஞ்சரை ஏன் பின்தொடர்ந்தார்கள்? அப்படி என்றால் இது விதியோட விளையாட்டா? உலகத்தில் என்ன நடந்தாலும் அவை அனைத்தும் விதியின் செயல்தான். பிறகு இவை அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவாதி தேவன் மகா தேவன் பகவான் சிவனுடைய லீலைகள் தான். ஆனால் சுவாமி, அந்த அசம்பூரியின் அரக்கன் அந்த விக்ரன் அரக்கனை சுமேருக்கு அனுப்பி வைத்தான். அவன் ஏன் மகாராஜா குஞ்சரை தாக்கினான்? அழிவு நெருங்கினால் இப்படித்தான் நடக்கும். அவனுக்கு புத்தி வேலை செய்யவில்லை. அவன் கேசரி நந்தனின் சக்திகளை பற்றி அறிவான். இப்படிப்பட்ட நேரத்தில் கபீஷ் குஞ்சரை தாக்கி அவன் தன் நாயகனை சந்தோஷப்படுத்த நினைத்தான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்? ஹனுமான் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் என்று. இங்கே கேசரி நந்தன் தன் லீலைகளை காட்டிக்கொண்டிருந்தான். பிறகு கைலாசத்தில் பகவான் சிவன் அவர்கள் அவனை இன்னும் சக்திசாலியாக ஆக்குவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். இதற்காக ஒரு ஏற்பாட்டையும் அவர் செய்து வைத்தார். மகாரிஷி மதங்கை. இந்த கதை தங்கள் குழந்தைக்கேற்ற சிறந்த ஆயுதம். ஜய அனுமான் ஜய அனுமான் சங்கடம் தீர்த்திடும் ஜய அனுமான். மனோஜபம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம்